காமெடினா பண்ணும்போது மழை வந்துச்சுன்னா கூட நம்ம பாட்டு கேரமில் உட்காந்துட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு ஹீரோவோட ஜாலியாக அந்த மாதிரி இருந்துடலாம். பட் இங்கே அப்படி இல்லை, ஒரு ஒரு நாள் தள்ளுதுனாலும் நம்ம பொறுப்பு தான் அது. ஆஹா, சீக்கிரம் முடிக்கணுமே, கரெக்டாக முடிக்கணுமேன்ற பொறுப்பு. இன்னொன்று, அங்கே ஜாலியாக கூட இருந்த கவுண்டர் ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம். இப்போ ஃபைட் பண்ணோம், டான்ஸ் பண்ணோம், அதெல்லாம் கூட கஷ்டம், ரொமான்ஸ் பண்ணோம். ஸோ அதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் பண்ண வேண்டியிருக்கு. பட் எனிவே, அது வந்து நம்ம இஷ்டப்பட்டு பண்ணுறதுனால நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டு தான் அது, கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான். ஆக்சுவலி நாய் சேகருக்கு அப்புறம் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் தான் நிறையா வருது. ஸோ அதனால் நம்ம டிசைட் பண்ணுறது இல்லை. எனக்கு வந்து லைஃப்பில் வந்து எனக்கு சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு சத்யராஜ் சார் வந்து நான் ஒரு இதுவாக சொல்லுவேன். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனாக வந்து ஹீரோவாகி இன்றைக்கி வரைக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்கார் அவர். அண்ட் அப்புறம் ஆனந்தராஜ் சாரும் அந்த இதில் இருக்கார். ஸோ வில்லனாக வந்து ஹீரோவாக இருந்த இன்றைக்கி வரைக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்கார். ஸோ இவங்கள மாதிரி நம்ம சினிமாவில் நல்ல பேரோட கடைசி வரைக்கும் இருந்தாலே சந்தோஷம் தான். ஸோ அதில் ஹீரோவாக காமெடின்னு அதெல்லாம் தாண்டி நல்ல பேரோட இண்டஸ்ட்ரியில் இருந்தாலே சந்தோஷம் தான். அது வந்து கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி தான். வடிவேல் சார்லாம் வந்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றதே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சி தான் நிச்சயமாக பண்ணுவேன். சாரையும் நேராக பார்த்து அந்த படத்துக்கான விளக்கங்களையும் கொடுக்கலாம். விளக்கம் அதுதான் படம். நான் உங்ககிட்ட ப்ரெஸ் ஷீட்லாம் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அந்த கதைக்கு அந்த கேரக்டர் ஐ மீன் அந்த டைட்டில் ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கு. இது படம் பார்த்த ப்ரெஸ்லேருந்தும் சொன்னாங்க, பொதுமக்களும் நிறைய பேர் சொன்னாங்க, இந்த படத்துக்கு இந்த டைட்டில் தான் ஆப்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைட்டிலுக்கான பேரை காப்பாற்றிருக்கோம் அப்படின்றது தான் என்னோட ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த விளக்கத்தை தான் ஆமாம் நடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை அது எனிவேஸ் அது வந்து விஜய் சாரோட ஒரு அன்புக்காக தான். அது இன்னும் பெருசாக இருந்தது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் படம் அவ்வளோ பெரிய, நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும்போது லென்த்தில் கொஞ்சம் சில இதெல்லாம் போயிடுச்சு. பட் எனிவேஸ் நான் வாரிஸ் ஆடியோ லான்ச்லேயே சொன்ன மாதிரி தான், நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அங்கேருந்து கிளம்பி வந்தவன். என் கூட நான் ஒரு கூட இருக்கேன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். அண்டு அதில் இன்னொரு நல்ல விஷயமா என்ன நடந்துச்சுன்னா, இந்த வெங்கி வந்து பயங்கரமான விஜய் சார் ஃபேனு, என்கிட்ட அப்போ இருந்தே ரொம்ப நாள் ஃப்ரெண்டுவேன். ஸோ சொல்லியிருந்தா நான் வந்து கத்தி படத்தில் வந்து விஜய் சாரோட நடிக்கும்போது நான் சொல்லியிருக்கேன் இவனை பற்றி நிறையா. அப்போது சார் வந்து அன்றைக்கி ஒரு நாள் இவனுக்கு பர்த்டே, நாங்கள் ஹைதராபாத்தில் இருக்கோம், சார்கிட்ட சொன்னேன் சார் இந்த மாதிரி வெங்கிக்கு நீங்கள் பர்த்டே சார் அப்படின்னு. ஏ கால் பண்ணுப்பா, நான் அவனுக்கு விஷ் பண்ணுறேன், ரொம்ப பெரிய ஃபேன் சொல்கிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் நீங்கள் விஷ் பண்ணி அவன் கொண்டாடி சொன்னால் கூட நம்புவாங்களான்னு தெரியாது, சும்மா சொல்கிறேன்ருவாங்க, அதனால் வேறு என்ன பண்ணலாம், சரி வீடியோ எடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு நான் தான் வீடியோ எடுத்து ஹாப்பி பர்த்டே வெங்கின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருந்தார். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தார். ஸோ அப்போது அதுக்கப்புறம் அவளுக்கு ஃபேனாக இருந்தால் அதுக்கப்புறம் மாஸ்டரில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிது. அண்டு இவன் செக்கு ஃபஸ்ட்டு டைரக்டர்கிட்ட வாங்கினோடனே அது வந்து நேராக, சாரி ப்ரொடியூசர்கிட்ட வாங்கினோடனே நேராக கொண்டு வந்து விஜய் சார் கையில் கொடுத்தா வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் வந்து அன்றைக்கி ஸ்பாட்லேயே மீட் பண்ணி, ஸோ நான் விஜய் ப்ரோ அண்ட் விஜய் சார் வந்து கையால் தான் செக்கே வாங்கினான். ஸோ அந்தளவுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஃபேனுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதன் மூலமாக கிடச்சிது, அதுக்கு தான் அதை சொல்ல வந்தேன். வண்டியில ஏற வரேன், இப்பவே வந்து ஸ்ட்ரைக் பண்ணி நீங்க அந்த வண்டியை நிறுத்தணும். நமக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது நான் சொல்கிறேன், இப்போ நம்ம அதுக்கு கருத்து சொல்கிற அளவுக்குலாம் பெரிய ஆள் கிடையாது. இன்னொன்று ஒரே ஒரு பாயிண்ட் தான், சேஃபாக செலிப்ரேட் பண்ணுறது தப்பு கிடையாது தான். ஏன்னா நம்மளும் நானுமே வந்து போஸ்டரே ஒட்டியிருக்கேன் அப்போல்லாம். ஸோ அதனால் வந்து சேஃபாக செலிப்ரேட் பண்ணுறது கண்டிப்பாக தப்பு. ஏன்னா நம்ம ஒரு இப்போ தீபாவளிக்கெலாம் பட்டாசு வெடிக்கும்போது சொல்கிறோம்ல, சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்க, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இதுவும். அவங்களோட ஃபேன்ஸுக்கெலாம் வந்து ரெண்டு பேருமே சொல்கிறேன், அஜித் சார் விஜய் சார் ரெண்டு பேரோட ஃபேன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு தீபாவளி மாதிரி தான் கொண்டாடுறாங்க அவங்களோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போது. ஸோ சேஃபாக பண்ணால் கண்டிப்பாக அது ஒரு சந்தோஷம். நம்ம பாக்குறது என்ன இருக்கு, ஸோ எல்லாம் அவங்கலாம் பெரிய ஆட்கள், நம்ம சொல்ற அளவுக்கு நம்ம இல்ல. உங்க உங்க இல்ல உங்க நம்பர் இருக்கு, நான் தனியா வச்சுக்கிறேன் உங்களை. என்ன அடுத்த படம், அடுத்த படம் ஃபுல் லென்த் ஒரு ஆக்ஷன் ஐ மீன் த்ரில்லர்னு வச்சுக்கோங்க, ஆக்ஷன் சொல்ல முடியாது, ஒரு த்ரில்லர் சட்டமின் கையில்னு சொல்லிட்டு அது ஏப்ரல் மாதிரி பிளான் பண்ணுறோம். ஸோ அந்த படம் வரும்போது நிச்சயமாக அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சீரியஸான த்ரில்லர் படம் தான். இல்லை இல்லை, இன்னைக்கு ஒரு நல்ல பதில் சொல்லிடுறேன். சினிமாவை பொறுத்த வரைக்கும்
ஒரு ஊர்ல இருந்து ஒரு கஷ்டப்பட்டு வந்து ஒரு ஒருத்தருமே ஒரு ஸ்டார் ஆகிற அந்த இடத்த கொடுக்குறீங்கல்ல, அதுவே பெரிய இதுதான். ஸோ தனித்தனியாக ஒன்றும் கிடையாது, அந்த ஸ்டார்ன்ற வேல்யூவே மிக பெருசு தான். ஸோ இதுவா அதுவான்றதுலாம் இல்லை, நிச்சயமாக அவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஆட்கள் தான். நான்லாம் வந்து அவங்கள பார்த்து தான் வளர்ந்தேன். ஸோ எல்லாம் ஸ்டார்ஸ்னாலே அவங்க மிகப்பெரிய ஆட்கள் தான். ஸோ தனித்தனியாக இந்த ஸ்டார் அந்த ஸ்டார்னு நான் சொல்லலை. இந்த கேள்விக்கான ஒரு நல்ல ஒரு இதாக சொல்கிறேன். ஆக்சுவலி கத்தி ஷூட்டில் இருக்கும்போது என்கிட்ட கேட்டார் விஜய் சார், இந்த மாதிரி எப்போ நான் வந்து இளைய தளபதினு எடுத்துகிட்டு தளபதினு வச்சுக்கலாம்னு இருக்கேன்ப்பா அப்படின்னு. ஏன் சார் அப்படின்னு, இல்லைப்பா நமக்கும் இப்போ ஏஜ் ஆகிட்டுருக்கு தெரியுது இல்லை அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் உங்கள் லுக்குக்கு இளைய தளபதி நீங்கள் இன்னும் 60 வயசு வரையும் கூட வச்சுக்கலாம், ஏன்னா லுக்காக வந்து அவருக்கு நம்ம அந்த மாதிரி இது பண்ணதே கிடையாது. பட் அதை மீறி தான் அவர் ஆனால் அதுக்கப்புறம் எனிவே அவர் மைண்டில் இருந்தது அதை இதை வச்சுருந்தாரு. ஸோ இப்போ கேள்வி என்ன கேட்டீங்க? இல்லை அப்படி கிடையாது, ஒன்று ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பேர் அந்த மாதிரி தான். ஸோ தளபதி 67லையா? ஆ நான் ஆக்சுவலாக அதில் இது வரைக்கும் இல்லை, சொல்ல முடியாது. நீங்கள் பூஜைக்கெலாம் வந்ததுக்கப்புறம் இவனே வேணாம் நம்ம எல்லாம் இல்லை இல்லைன்ட்டு. ஸோ இனிமேல் அவர் எங்கள் பூஜைக்கு வந்து நான் இது மூலமாக இன்னொரு நன்றியும் சொல்லிக்கிறேன் லோகேஷ் ப்ரோக்கு. அவருக்கு இருக்கிற இப்போ ஷூட் போயிட்டுருக்கு 67. ஸோ வந்து அவர் எங்களுக்காக வந்து விங்கிக்காக வந்து ஒரு நல்லபடியாக துவக்கி வச்சார் இந்த படத்தை. அவருடைய அன்பும் சப்போர்ட்டும் எங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். அண்டு லலித் சார் அவரும் இன்றைக்கி வந்து எங்களுக்காக டைம் ஒதுக்கி வந்திருந்தார். அண்ட் வந்திருந்த நிறையா எல்லாருக்குமே சொல்கிறேன், ட்ரைகன் ரவி சார், ஏஜிஎஸ் வெங்கட் மாணிக்கம் சார், எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். லவ் யூ ஆல். அப்படி வாங்க சதீஷ் வச்சு பண்ணிருக்கேன்ற போது டார்க் காமெடியா இருக்கும், நல்ல படமா இருக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கும் எல்லா ஆடியன்ஸும். படம் பார்த்தானே தெரியும் அது உங்களுக்கு, படம் பார்க்கும் போது உங்களுக்கு இப்ப தான் ஆரம்பிக்கிறேன். நீங்க அந்த பட்டம் பத்தி பேசிட்டு இருந்தீங்க, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். என் நண்பன் சரத்குமார் சொன்னது வந்து சூப்பர் ஸ்டார் பட்டம் வச்சு அது வந்து அது அது ஒரு அது ஒரு விஷயம், அது தனியா வச்சுக்கோ, தனி டாபிக். அதை பத்தி நான் பேசினா நான் நிறைய பேசுவேன், நிறைய தெரியும் அதை பத்தி. ஆனா எந்த பட்டத்தை யாரும் எடுக்க முடியாது. அவர் சொன்னதை வந்து என் நண்பன் என் தம்பி விஜய் வந்து ரசிக்கிறாரான்னு முதல்ல பார்க்கணும். அவர் ஃபுல் ஸ்டாப் வச்சா அது அது வளராது, இது வேண்டாம். இன்னொரு பட்டத்தை எடுக்கணும், அவர் அடிக்கடி மேலே சொல்வார், இன்னொருத்த அடையாளத்தை எடுக்காதீங்க, நீங்கள் ஒரு அடையாளம் கொடுங்கன்னு அவர் எப்போதும் சொல்கிறதா. அதுதான் நான் இங்கேயும் சொல்வேன், இன்னொருத்தர் பட்டம் வந்து இப்போ நான் புரட்சி தலைவர் ஒருத்தர் இருக்கார், யார் அப்போ அவர் இறந்துட்டார், அப்பட்டத்தை யாரும் எடுத்துக்க முடியுமா? முடியாது. அதே போல் நடிகர் திறன் ஒருத்தர் இருக்கார், அவர் பட்டத்தை யாரும் எடுத்துக்க முடியுமா? யாரும் வச்சுக்கலாம். இப்போ நல்லா நடிக்கிறவங்க பேரை கொடுத்துருந்தாங்க, கமல் சார் சூப்பர் ஆக்ட் பண்ணுவார், அந்த பட்டத்தை கொடுக்க முடியுமா? அது அவங்க தான். அதனால எது எது அங்கே இருக்கிறோமோ அங்கே ரொம்ப நல்லது. யார் சொன்னது இல்லை சார், அவர் விரும்பினா அவர் சொன்ன இந்த பட்டம் எனக்கு வேணும்னு அவர் சொல்லிட்டாருன்னு டாபிக் முடிஞ்சிருச்சு. வேண்டாம்ன்றது அவர் இருந்தாலும் அவர் முடிவெடுக்கணும், அவர் முடிவெடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதாவது நான் சொல்றது வந்து நான் சொல்ற உதாரணம் ரெண்டு தான், புரட்சி தலைவர் நடிகர் தலைவர் இருக்கு சார், ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. அந்த பட்டத்தை யார் எடுத்துக்கிட்டாங்க? நீங்க எல்லாம் இருக்கீங்க, நீங்க எல்லாம் பிரஸ் பீப்பிள் தான், நீங்க பட்டம் கொடுங்க யாருக்காச்சும். அந்த பட்டத்தை கொடுக்க முடியல உங்களால, அந்த பட்டத்தை கொடுக்க முடியல. அதே மாதிரிதான் இதுவும், அது இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், அதை போய் நம்ம போய் எதுக்கு? அதுக்கான சரத் வந்து அந்த வார்த்தையை சொல்லி இருந்தாருன்னா அதுக்கான விளைவுகள் எனக்கு தெரியும், அதான் தனியாக பேசுகிறேன் இந்த இடத்துல. இல்லை இல்லை, சத்தியமாக விரும்ப மாட்டார் எனக்கு தெரியும், தனிப்பட்ட நான் தனிப்பட்ட மனிதனாக விஜய் தம்பி அதை விரும்ப மாட்டார். ஏன்னா அவரே மேடையில் சொல்லியிருக்கார், இன்னொருத்த அடையாளத்தை எடுக்க வேண்டாம், நம்ம அடையாளத்தை இன்னொருத்த விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரே பேசுகிற அவர் எந்த மேடையில் தான் இதை வந்து சொல்கிறாங்க, ப்ரொடியூசர் வந்து சொல்கிறாரு இதுதான் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை, கலெக்ஷன் வைஸ் சொன்னார், அதே ப்ரொடியூசர் வந்து தெலுங்குல வந்து சிரஞ்சீவியை பற்றி பேசிட்டு இருக்கார். ஒருத்தர் வந்து பட்டமே வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு, அஜித் சொல்ற பட்டமே எனக்கு வேண்டாம் போட்டார். புரியுதா உங்களுக்கு? இந்த பட்டத்தை தேடுறவங்க இருக்காங்கல்ல, இந்த பட்டத்தை தேடுறவங்க இருக்காங்கல்ல, அது அவங்களுக்கான பசி இருக்கும், இந்த பட்டம் வேணும் அப்படின்னு நினைக்கிறது. இப்ப நிறைய நடிகர் பட்டம் வேணாம்னு நினைக்கிறாங்க, தம்பி சூர்யா சொல்லலாம், விஜய் செஞ்சு சொல்லலாம், என்னமே பட்டத்தை எடுத்துக்காங்க, வேணாம் அது டைட்டில் வேண்டாம், அது தெருவில் இருக்கலாம் மலையாளத்தில் இருக்கலாம், வேற விஷயம். பட் இதை பற்றி நான் தனியாக ப்ரீஃபாக பேசுகிறேன்.
நிறைய பேசலாம், எனக்கு அதனுடைய உள் காரணமும் எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் பட் இந்த இடத்துல அது வேண்டாம் நான் விரும்புகிறேன்.